Next we will see example 9.6. Evaluate integral 0 to 1 2x plus 7 divided by 5x square plus 9 into dx. Okay, so in the questions kuduthirukranga, so na verify panna solliranga, first eludhikiren nanu. Let I equal to integral of 0 to 1 2x plus 7 divided by 5x square plus 9 into dx. Okay, so first of all we choose the splitting the terms of two terms. So first enna pannunga numerator la addition la irukanaala indha term rendu term split pannirren. That is 0 to 1 into, so 2x into dx divided by 5x square plus 9 appdi eduthukitten plus integral again 0 to 1 7 dx divided by 5x square plus 9 appdi vandrum ungalku seringla. Okay, so ipo enna pandrom appdin paarenga. Numerator or function, denominator or function, and the in the formula use pannunga. Integral of f dash of x divided by f of x into dx in the channel. So denominator differentiate panna numerator on the channel, log of modulus of denominator values plus c near the one. But denominator differentiate panna, so 5x square differentiate panna 10x nor no look, but 2x narakade, but 10 na vena nama in a manikla, which in alteration panna. ஒரு ஃபைவால மல்டிபிள் பண்ணி ஒரு ஃபைவால என்ன பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணிக்கிறல. ஸோ லிமிட் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ இங்கே என்ன எழுதிக்கிட்டேன்னா 10x dx டிவைடட் பை 5x ஸ்கொயர் ப்ளஸ் 9 எழுதிக்கிட்டோம் ப்ளஸ் இன்டகரல் 7 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன். இப்போ 0 டு 1 dx பை, ஸோ இது ஃபார்முலா என்னென்னா இந்த ஃபார்முலா இருக்குது, இன்டகரல் dx பை x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்குது. என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலாவில் இருக்கிறதுனால நம்ம இதை என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு போய் இந்த ஃபார்முலா என்ன நம்மளுக்கு வரும், டேன் இன்வெர்ஸ் ஒன் பை எக்ஸ் பை ஏ இன் ஒன் பை ஏ இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சின்னு வரும் உங்களுக்கு. ஒன் பை ஏ இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை ஏ இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த நான் உருவாக்க போகிறேன். அப்போ ஃபைவ் என்ன எழுதிக்கலாம், ரூட் ஃபைவ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன் ப்ளஸ் இதை த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு ஆல்டர் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நம்மளுக்கு அப்ளை பண்ணிடுறேன். தட் இஸ் ஒன் பை ஃபைவ் அப்படி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே என்ன டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் நியூமரேட்டர் வர்றதுனால லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு லிமிட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க நீங்கள் சரிங்களா. ஸோ லிமிட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டோட வேல்யூஸ் வந்து 0 டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கும் ப்ளஸ் செவன் இன்ட்டு இதுக்கு ஃபார்முலா என்ன வந்துடும்னா ஒன் பை ஏ. ஸோ ஏயோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வந்துடும்னா த்ரீன்னு வந்துடும், தட் இஸ் ஒன் பை த்ரீன்னு வந்துடும். ஒன் பை ஏன்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் என்ன வந்துடுது உங்களுக்கு, ஒன் பை த்ரீ அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ ஒன் பை த்ரீ இன்ட்டு இங்கே என்ன வந்துடும்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறணும் டிவைட் பண்ணிக்கிறணும். அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க டிவைட் பண்ணிக்கிறணும். தட் இஸ் இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் அப்படின்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு ரூட் ஃபைவ்னு வந்துடும், ஒன் பை ரூட் ஃபைவ் இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப், ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னா ரூட் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு வந்துடும். ஸோ லிமிட் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டன்ட்னால இதெல்லாம் வெளியில் எடுத்துக்கோங்க. லிமிட் வேல்யூஸை டைரெக்டாக என்ன பண்ணிடுறேன் நான் சப்ஸ்டிட் பண்ணி விட்றேன் நான், தட் இஸ் 0 டு 1 அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ லிமிட் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒன் பை ஃபைவ் இன்ட்டு லாக் ஆஃப் டைரெக்டாக இந்த மாதிரி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது நார்மல் ப்ராக்கெட்டாக போட்டுக்கோங்க. என்ன வந்துடும்னா ஃபைவ் ப்ளஸ் நைன், ஃபைவ் ப்ளஸ் நைன் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு, மைனஸ் லாக் ஆஃப் நைன் மட்டும் மைனஸ் லாக் ஆஃப் நைன் வந்துடும் உங்களுக்கு. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ப்ளஸ். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் செவன் பை த்ரீ ரூட் ஃபைவ் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஃபைவ்னு வந்துடும். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் என்ன வந்துடும் உங்களுக்கு ரூட் ஃபைவ் பை த்ரீன்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதோட வேல்யூஸை எடுத்து எழுதியாச்சு சரிங்களா. ஓகே, இப்போ அனதர் கான்செப்ட் என்ன அப்படின்னா இதில் என்ன எழுதலாம்னா தட் இஸ் ஒன் பை ஃபைவ் இன்ட்டு லாக் ஆஃப் ஃபோர்டீன் மைனஸ் லாக் நைன் வரும் ப்ளஸ் செவன் பை த்ரீ ரூட் ஃபைவ் இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, லாக் ஆஃப் எம் மைனஸ் லாக் என். ஸோ இந்த மாடலில் இருந்தால் என்ன எழுதலாம், லாக் ஆஃப் எம் பை என்னு எழுதலாம். லாக் ஆஃப் என்ன எழுதலாம், எம் பை என். தட் இஸ் ஒன் பை ஃபைவ் இன்ட்டு
log of 14 by 9 எழுதலாம் இதை சப்ஸ்டிட் பண்ணி எழுதும் போது என்ன வந்துருன்னா உங்களுக்கு log of 14 by 9 plus 7 by 3 root 5 into tan inverse of root 5 by 3 அப்படின்னு வந்துடும் ஸோ இதுதான் என்னென்னா கொடுத்துருக்கிற இன்டகலோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சரிங்களா